ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்டபிள் போர்டு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேஸ்டபிள் போர்டு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்மக்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன மாதிரியான சர்க்கிட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, என்ன மாதிரியான போர்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இனிமேல் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போர்ட்ஸு சர்க்கியூட்ஸை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு யோசனை. அதனால தான் நம்ம இந்த வீடியோ பதிவிடுறோம். முதல்ல வேஸ்டபிள் போர்டுலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து ப்ரைட் ப்ரொமோஷன்லாம் எதுவும் இல்லை, நான் முதல்ல சொல்லிடுறேன். நான் எனக்கு பர்சனலாக எந்த போர்டு சூட் ஆகுது, எதை மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த வீடியோ போடுறேன். மற்றபடி பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா? ஸோ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற போர்ட்ஸ் என்ன மாதிரியான போர்ட்ஸ் இருக்கும், பிடி போர்டு என்னவாக இருக்கும், நம்மளுடைய சப்பூபிரியா என்னவாக இருக்கும், பவர் ஆம்ப்ளிஃபையர் எப்படி போடுறோம், நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸு, கேபினெட்டு, கெப்பாசிட்டர்ஸ் எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ நான் நிறைய போர்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் ஆம்ப் ரெடி பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா, சக்தி போர்டோட கம்பெனியோடைய போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சக்தியில் டூயல் சப்ளையில் வரக்கூடிய வேஸ்டபிள் போர்டு, சபப்ரி போர்டு, அதெல்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்படி நம்ம ஒவ்வொரு போர்டையும் நம்ம மாற்றி மாற்றி அடுத்தடுத்த போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது, நமக்கு பர்சனலாக என்ன போர்டு வந்து சூட் ஆகும், நம்ம எந்த மாதிரியான டேஸ்டில் ஆம்ப் ரெடி பண்ணுறோம், அதுக்கு நமக்கு எப்படி சூட் ஆகுது, நமக்கு விருப்பம் என்ன, நமக்கு பர்சனலாக என்ன பிடிச்சிருக்கோ அதையே கடைசியாக நம்ம வந்து என்ன செய்வோம், ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நான் போர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணி பார்த்து பார்த்து எனக்கு கடைசியாக ஃபைனலாக செட் ஆகக்கூடிய போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உதயா கம்பெனியில் இருக்கக்கூடிய BT4, ஓகேங்களா? இப்போ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா உதயா கம்பெனியோட போர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வேஸ்டபிள் போர்டாக இருக்கட்டும், சபப்ரி போர்டாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதுலேயே நிறைய டிசைன்ஸ், ரெண்டு மூணு வெரைட்டிஸ் போடுறாங்க. அது வெரைட்டிஸ் என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சு தரேன், ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் எதுக்கு ஃபஸ்ட்டு சூட் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் கனெக்ஷனில் ஒர்க் ஆகக்கூடிய இந்த போர்டு, ஓகேங்களா? ஸோ இந்த போர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வித்து கெய்னரோடு கிடச்சிரும். நமக்கு இது வந்து கெய்னர் செக்ஷன், ஓகேங்களா? மொத்தம் 4 டிரான்சிஸ்டர் போட்டிருப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. BT4 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதுதான் நம்மளுக்கு 4 டிரான்சிஸ்டர் இருக்கும். இதை உங்களுக்கு காமிச்சு தரேன். ஆ, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இதில் 4 டிரான்சிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ப்ரீசெட்டு, 50K ப்ரீசெட் கொடுத்துருப்பாங்க நமக்கு. இன்புட் இந்த வழியாக தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் இருக்கும். இந்த 2 டிரான்சிஸ்டர் எதில் ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வேஸ்டபிள் ஆல்ட்ரேஷனில் நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும், எஃபெக்ட் எடுத்து கொடுக்கும். இந்த இருக்கக்கூடிய இந்த 2 டிரான்சிஸ்டரும் என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த கெய்னர் செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த கெய்னிங் ப்ராசஸ்க்கு நம்மளுக்கு இந்த டிரான்சிஸ்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். மெயினாக பார்த்திங்கன்னா இந்த உதயா கம்பெனி இருக்கக்கூடிய இந்த பிடி போர்டு பார்த்திங்கன்னா, நான் யூஸ் பண்ணுறது STK பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம போடுறோம் இல்லையா, STK மாடியூல்ஸ் போடுறோம் இல்லையா, STK 4141, 4191. ஸோ அந்த மாதிரியான மாடியூலுக்கு இந்த பவர் ஆம்பிளிஃபையருக்கு போடக்கூடிய அந்த ஆம்பிளிஃபையருக்கு இந்த பேஸ்டபிள் போர்டு வந்து நல்ல மேட்சிங் இருக்குது, ஓகேங்களா? ஸோ புதுசாக ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி மிஸ்மேட்ச் பண்ணி போட வேண்டாம். அந்த மிஸ்மேட்ச்னு எதை நான் சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் டூயல் சப்ளையாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் வேஸ்டபிள் போர்டுமே டூயல் சப்ளையிலே யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு சர்க்கியூட் போர்டு இது. இதை வந்து நம்ம கரெக்டாக ப்ராப்பராக கிரவுண்ட் பண்ணி ப்ராப்பராக லைன் கொடுத்து இதில் இப்போ நம்ம இன்புட் கொடுத்து அவுட்புட் எடுப்போம். எடுத்து பவர் ஆம்பிளிஃபையருக்கு போகும்போது நீங்கள் லைன் சரியாக கொடுக்கல, இல்லை ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகிருந்தது அப்படின்னா என்ன நடக்கும்னா, ஹம்மிங் வரும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த போர்டு வந்து 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடியது. இதுவே நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் போடும்போது டூயல் சப்ளையில் நம்ம போடுறோம் அப்படின்னா, அதுலேயும் இதுலேயும் மிஸ்மேட்ச் ஆகும்போது நமக்கு ஹம்மிங் சவுண்டு வரும், ப்ராப்ளம் வரும், நாய்ஸ் வரும், மோட்டர் ஓடுற மாதிரி சவுண்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ அதனால தான் புதுசாக ட்ரை பண்ணுற நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் டுவெல் சப்ளையில் பவர் ஆம்பிளிஃபையர் சூஸ் பண்ணுறீங்கன்னா,
டூயல் சப்ளைலேயே நமக்கு ரன் ஆகக்கூடிய போர்ட்ஸ் வந்து பேஸ்டபிள் போர்டாக இருக்கட்டும், சப்பபிரி போர்டாக இருக்கட்டும், அதையே சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ அதனால் இது போடக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு ப்ராப்பராக துல்லியமாக நல்லபடியாக உங்களுக்கு ரெடி பண்ண தெரியும், எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நான் நல்லா ரெடி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு மனப்பக்குவம் இருந்தது, நமக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு வந்து 12 volt சப்ளைங்கிறதுனால நம்ம வந்து 12 volt ரன் ஆகக்கூடிய பவர் ஆம்பிளிஃபையர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், 24 volt ரன் ஆகக்கூடிய அதாவது டூயல் சப்ளை சொல்கிறேன், 12 volt சிங்கிள் சப்ளையும் ஓகே, டூயல் சப்ளைலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி 24 volt நம்ம டூயல் சப்ளையில் ஒர்க் ஆகக்கூடிய போர்ட்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது சிங்கிள் சப்ளை, டூயல் சப்ளை, 12 volt டூயல் சப்ளையும் நம்ம போர்டு யூஸ் பண்ணுறோம், 24 volt டூயல் சப்ளையில் நம்ம போர்டு யூஸ் பண்ணுறோம். அந்த போர்டை குறித்து நம்ம பார்த்தது எல்லாமே என்னென்னா, நான் அந்த போர்டை குறித்து சொன்னது எல்லாம் பவர் ஆம்பிளிஃபையர் போர்டை சொல்கிறேன், ஆடியோ ஆம்பிளிஃபையர் போர்டை சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த போர்டு வந்து நமக்கு 12 volt ரன் ஆகக்கூடிய போர்டு தான் இது, 12 volt ரொம்ப நல்ல ஒரு பேஸ்டபிள் போர்டு இது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஸ்டிகே ஆம்பிளிஃபையருக்கு சரியான மேட்சிங் இது கொடுக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸாக இருக்கட்டும் ட்ரிபிளாக இருக்கட்டும் நல்ல பஞ்சிங் கிடைக்குது, நமக்கு பேஸ் வந்து நல்ல ஒரு அருமையான பஞ்சிங் கிடைக்கும். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய போர்டுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ட்ரிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ட்ரிபிள் ஹை லெவல் ட்ரிபிள் கேட்குறவங்களுக்கு ஆசைப்பட்றவங்களுக்கு தாராளமாக இந்த போர்டை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ண வரைக்கும் இந்த போர்டு அருமையான போர்டு, நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே சமயத்தில் லெஃப்ட் ரைட் கெயின் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதில் நமக்கு கெய்னர் செக்ஷனோட வருது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கெயினும் நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம 12 volt சிங்கிள் சப்ளையில் பவர் ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் கெயின் கம்மியாக இருக்கும், நமக்கு வந்து பவர் ஆம்பிளிஃபையர் சர்க்யூட் நம்ம கம்மியாக தான் போட்டிருக்கோம், வாட்டேஜ் ரொம்ப கம்மியான ஆம்பிளிஃபையர் போட்டிருக்கோம் அப்படின்னா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, இதில் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கெயினர் சர்க்கியூட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம கெயின் இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணியும் நம்ம லெவல்ஸு செட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நான் இப்போ எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுலேயே 2-3 மாடல் வருது, அந்த மாடல்ஸையும் நான் உங்களுக்கு வரக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? இதில் இன்புட் அவுட்புட் சப்ளை எங்கே கொடுக்குறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இன்புட் கொடுத்துருக்குறாங்க ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் வந்து அவுட்புட் எடுத்துக்கிறாங்க. அதே சமயத்தில் லெஃப்ட் சைடில் வோல்டேஜ், அதாவது நமக்கு இந்த போர்டு ரன் ஆகக்கூடிய 12 volt பவர் சப்ளை லைனும் நம்ம அங்கே தான் கொடுக்கணும். அதே சமயத்தில் பேஸ் ட்ரிபிளுக்கு உண்டான கண்ட்ரோல் இணைக்கக்கூடிய பகுதியிலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காட்டித்தரேன். இந்த போர்டை நம்ம அப்படியே திருப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு கிரவுண்டு நடுவில் இருக்கக்கூடியது கிரவுண்டுன்னு கொடுத்துருக்குறாங்க, அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, இதுலேயே இன்புட்டுன்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கிரவுண்டு கொடுக்கணும், இந்த இடத்துல ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன், இந்த லைன் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு சுவிட்சிங் கொடுப்போம் இல்லையா, சுவிட்சிங்லேருந்து டைரெக்டாக லைனு இன்புட்டு இதில் தான் கொடுக்கணும் நமக்கு. இதில் இன்புட் கொடுக்குற பட்சத்தில் இதில் ப்ராசஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு கெய்னர் செக்ஷன் இருக்குது, கெய்னர் செக்ஷனில் ப்ராசஸ் ஆகி அகெயின் நமக்கு உள்ள பேஸ்டபிள் ப்ராசஸ்க்குள்ளே நமக்கு வரும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ் கொடுத்துருக்குறாங்க, இந்த இடத்துல பேஸ், இந்த இடத்துல ட்ரிபிள், அகெயின் அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் பேஸ், இந்த இடத்துல பேஸ், இந்த இடத்துல ட்ரிபிள் கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் பேஸ் ட்ரிபிள் வந்து ஒரு சேனலுக்கு கொடுக்குற மாதிரி நம்ம கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு சில போர்டுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே பக்கத்துலேயே பேஸ் ட்ரிபிள் கொடுத்துருவாங்க, பேஸ் பேஸ் ட்ரிபிள் ட்ரிபிள்னு இருக்கும், சில நேரங்களில் பேஸ் ட்ரிபிள் பேஸ் ட்ரிபிள் ஒவ்வொரு சேனலுக்கும் தனித்தனியாக கொடுத்துருவாங்க. நம்ம இதில் இன்புட் கொடுக்கக்கூடிய சேனல் வந்து 2 channel அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ஒரு சேனலுக்கு உண்டான பேஸ் ட்ரிபிளும் இந்த பக்கம் ஒரு சேனலுக்கு உண்டான பேஸ் ட்ரிபிளும் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காமன் கிரவுண்டு கொடுத்துருக்குறாங்க, அதே சமயத்தில் இந்த பக்கம் இந்த கடைசியும் காமன் கிரவுண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வோல்டேஜ் 12 volt லைன் வந்து இங்கே தான் கொடுக்கணும், நம்ம பவர் சப்ளை வந்து 12 volt உண்டான பவர் சப்ளை நம்ம இந்த பக்கம் கொடுக்கணும். இதில் வந்து ஒரு அவுட் எடுத்துக்கலாம், இதில் வந்து ஒரு அவுட் எடுத்துக்கலாம், இது வந்து கிரவுண்டு. ஆக்சுவலி நம்ம இன்புட் கொடுக்கும்போது நம்ம எங்கே கிரவுண்டு கொடுத்தோம், நடுவில் கிரவுண்டு கொடுத்தோம், அந்த பக்கம் ஒரு சிக்னல் இன்புட், இந்த பக்கம் ஒரு சிக்னல் இன்புட் கொடுத்தோம். பட் அவுட் வரும்போது நமக்கு எப்படி கொடுத்துருக்குறாங்க, இது கிரவுண்ட் அவுட், இது வந்து கிரவுண்டு நம்ம எடுத்துக்கிறது, ப்ளஸ் வந்து இது வந்து வோல்டேஜ்,
வோல்டேஜ் ப்ளஸ் க்ரௌண்ட், 12 வோல்ட் இங்கே கொடுக்கணும், இங்கே அதுக்குண்டான க்ரௌண்ட் கொடுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஆடியோக்கு உண்டான க்ரௌண்டு, ஓகேங்களா? ஆடியோக்கு உண்டான க்ரௌண்ட் இங்கே எடுத்துக்கிறோம். ஆடியோக்கு உண்டான ஒரு சேனல், இன்னொரு சேனல், மொத்தம் லெஃப்ட்டு ரைட்டு ஒரு சேனல் எடுத்துக்கிறோம் இல்லையா? இந்த ஒரு லெஃப்ட்டுக்கு உண்டான சேனல், ரைட்டுக்கு உண்டான சேனல் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடியோக்கு உண்டான க்ரௌண்டை நம்ம இங்கேருந்து எடுத்துக்கணும், ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம அடுத்தடுத்து நம்ம வீடியோவை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் இதிலேயே ஒரு 2-3 மாடல் போர்டு கொடுத்துருக்காங்க, போட்டிருக்காங்க. ஸோ அந்த போர்டையும் நம்ம இனிமேல் 1 by 1 பார்க்கலாம், ஓகேங்களா? இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வேஸ்டபிள் போர்டை பொறுத்தவரை இன்புட் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது இருந்து தான் நமக்கு வந்து வேஸ்டபிள் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் ட்ரிபிள்லேயோ பேஸ்லேயோ கொடுத்துருவாங்க, ஆனால் இன்க்ரீஸ் பண்ணும்போது ட்ரிபிள் கம்மியாகும். நம்ம வால்யூம் கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ட்ரிபிள் கம்மியாகிற மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க. ஸோ அது அகெயின் நம்ம என்ன பண்ணணும், லைனை பின்னை வந்து மறுபடியும் மாற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இது அப்படி வர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுக்குறது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். ஒன்று என்னென்னா, ஒரு போர்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் மொத்தம் 3 விஷயங்கள் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கும். ஆடியோ இன்புட், ஆடியோ அவுட்புட் அண்ட் அந்த போர்டு ரன் ஆக அதுக்கு தேவையான வோல்டேஜ் இன்புட், ஓகேங்களா? இந்த 3 விஷயந்தான் மெயின். ஸோ இந்த 3 விஷயமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். இதில் அந்த போர்டில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே ஆடியோ இன்புட் கொடுத்து இதில் ஆடியோ அவுட்புட் நம்ம எடுக்கிறோம். இந்த போர்டுக்கு தேவையான பவர் சப்ளை வந்து நம்ம இந்த இடத்துல 12 வோல்ட் கொடுக்குறோம், ஓகேங்களா? ஸோ இந்த போர்டை பொறுத்தவரை இன்புட் வந்து நம்ம இந்த ரைட் சைடில் தான் கொடுக்குறோம். ஸோ ஆடியோ ப்ராசஸ் ஆகிறது ரைட் சைட்லேருந்து தான் ப்ராசஸ் ஆகி போகுது அப்படிங்கிற பட்சத்தில், இப்போ நம்ம பேஸ்க்கு உண்டான பின்னை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது தான் பேஸ் நம்பர் 1, அந்த பின்னுக்கு உண்டான நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இதுலேயும் ட்ரிபிளுக்கு உண்டான பின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. இப்படி தான் நம்ம வந்து ஒரு பேஸ்டபிள் போர்டை இணைக்கணும். இப்படி நம்ம நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 கால்குலேட் பண்ணி இன்புட் எங்கேருந்து வருதோ அந்த பக்கத்துலேருந்து நம்ம 1, 2, 3 நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி நம்ம பேஸ்டபிள் போர்டை நம்ம வால்யூம் கண்ட்ரோலோடு இணைச்சோம் அப்படின்னா, நம்ம வால்யூம் அதாவது நம்மளுடைய பேஸோடைய எஃபெக்டையோ இல்லை ட்ரிபிளோடைய எஃபெக்டையோ இன்க்ரீஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் நம்ம மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணால் டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் கண்ட்ரோலை டிக்ரீஸ் பண்ணும்போது அந்த பவர் பேஸோ ட்ரிபிளோ வந்து எஃபெக்டோ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி மாற்றி கொடுக்காமல் நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நம்ம வால்யூம் கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணும்போது பேஸோ ட்ரிபிளோ கரெக்டாக இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஸோ மச். இந்த போர்டு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னு ஆசைப்பட்றவங்க நம்மக்கிட்ட கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஸோ மச்.